வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக அருள் செல்வி. தலைப்புச் செய்திகள். கோவிட் அச்சுறுத்தலை முறியடிக்க நாளை மறுநாள் மக்கள் சுயமாக ஊரடங்கை கடைபிடிக்க வேண்டும். பிரதமர் நரேந்திரமோடி வேண்டுகோள். கொரோனா வைரஸ் தொற்று தடுப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக அனைத்து மாநில முதலமைச்சர்களுடன் பிரதமர் இன்று ஆலோசனை. நிர்பயா பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளிகள் 4 பேர் திகார் சிறையில் இன்று அதிகாலை தூக்கிலிடப்பட்டனர். நீதி நிலைநாட்டப்பட்டுள்ளதாக நிர்பயா பெற்றோர் பேட்டி. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தமிழ்நாட்டில் வார சந்தைகள் அனைத்தையும் வரும் 31ஆம் தேதி வரை மூட வேண்டும். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவு. மலேரியா எதிர்ப்பு மருந்துகள் மூலம் அனைத்து விதமான கோவிட் வைரஸ் நோய்களை குணப்படுத்தலாம். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப். கோவிட் எதிரொலி, இலங்கை நாடாளுமன்ற தேர்தல் ஒத்திவைப்பு. கோவிட் அச்சம் காரணமாக ஒலிம்பிக் போட்டிகளை தள்ளி வைப்பதே சிறந்தது. இந்திய பேட்மிண்டன் தலைமை பயிற்சியாளர் குலாலா குபிசந்த். விரிவான செய்திகள். கொரோனா அச்சுறுத்தலை முறியடிக்க வரும் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என்று நாட்டு மக்களை பிரதமர் நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். கொரோனா பாதிப்பு குறித்து பிரதமர் மோடி நேற்று நாட்டு மக்களுக்கு தொலைக்காட்சி மூலம் உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், உலக தொற்று நோயாக அறிவிக்கப்பட்டுள்ள கொரோனாவை எதிர்கொள்ள இந்திய மக்கள் தயாராக வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். அப்போது பேசிய அவர், உலக தொற்று நோயாக அறிவிக்கப்பட்டுள்ள கொரோனாவை எதிர்கொள்ள இந்திய மக்கள் தயாராக வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இதற்காக உங்கள் நேரத்தை தான் நீங்கள் தியாகம் செய்ய வேண்டும். அதாவது வரும் 22ஆம் தேதி சுய ஊரடங்கு உத்தரவை நீங்களே பின்பற்றி காலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரை வீட்டிற்குள் முடங்கியிருக்க வேண்டும் என்று வலியுறுத்திய பிரதமர், அதுதான் நோய் வருவதிலிருந்து தப்பிப்பதற்கான பிரதான வழி என்றார். சபி தேசவாசியோ கோ ஜனதா கர்ஃபியூ கா பாலன் கர்னா ஹை. அன்றைய தினம் மாலை 5 மணிக்கு பொதுமக்கள் அனைவரும் கொரோனா தொற்று நோயை ஒழிக்க பாடுபடுவோருக்காக கைகளை தட்டி ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். அடுத்த 15 நாட்கள் கொரோனாவை முறியடிப்பதற்கான முக்கியமான காலகட்டம் என்று கூறிய அவர், நோய் தாக்கியவர்களிடமிருந்து தம்மை தற்காத்துக் கொள்ளவே வீடுகளுக்குள் இருக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்வதாக கூறினார். உலகம் இதுவரை பார்த்திராத மிகப்பெரிய ஆபத்தை இப்போது எதிர்கொண்டிருப்பதாக கூறிய பிரதமர், வளர்ந்த நாடுகளே இந்த கொரோனா அச்சுறுத்தலை முறியடிக்க முடியாமல் தவிப்பதாகவும், 130 கோடி மக்களை கொண்ட இந்தியாவில் இந்நோயை கட்டுப்படுத்துவது சவாலான பணி என்று கூறினார். எனவே மக்களின் ஒத்துழைப்பு இருந்தால்தான் நோய் பரவலை தடுக்க முடியும் என்று கூறிய பிரதமர், உலக நாடுகள் பலவும் முயன்றும் கொரோனாவை தடுக்கும் மருந்தை கண்டுபிடிக்க முடியவில்லை என்றார். ஆனாலும் நோயை தடுக்க பல்வேறு நாடுகளும் நோயாளிகளை தனிமைப்படுத்தும் நடவடிக்கைகளை தான் எடுத்து வருகிறது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். பிச்லே 2 மஹினோ மே 130 கரோட் பாரதியோ நே தேஷ் கே ஹர் நாகரிக் நே தேஷ் கே சாம்னே யே ஜோ சங்கட் ஆயா ஹை உஸ் சங்கட் கோ தேஷ்வாசியோ நே அப்னா சங்கட் மானா ஹை. எனவே அரசும் அரசு அதிகாரிகளும் கூறிய வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட பிரதமர், 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் வீடுகளை விட்டு வெளியே வரக்கூடாது என்றார். அனைத்து மத தலைவர்களும் இந்நோயை கட்டுப்படுத்த அந்த மதத்தை பின்பற்றுவோரிடம் எடுத்துரைத்து பொது இடங்களில் கூடுவதை தவிர்க்க அறிவுறுத்துமாறும் பிரதமர் கேட்டுக் கொண்டார். இத்தனா படா ஹை ஆர் வைஸ்விக் ஹை ஏக் தேஷ் பி தூசரே தேஷ் கோ மதத் நீ கர் பா ரஹா ஹை ஐசி ஸ்திதி மே சாரே தேஷ்வாசியோ கோ இன் திக்கத்தோ கே பீச் திருட சங்கல்ப கே சாத்.
இந்திய மருத்துவர்களும் மருத்துவ பணியாளர்களும் கொரோனா ஒழிப்பு பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளதால் மருத்துவர்களுக்கு சிரமம் கொடுக்கும் வகையில் வழக்கமான மருத்துவ பரிசோதனைகளுக்கு மக்கள் செல்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். தினக்கூலி தொழிலாளர்கள், தொழில் நிறுவன ஊழியர்கள் முடிந்தவரை வெளியில் செல்வதை தவிர்த்து ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ள பிரதமர், அதற்காக அத்தியாவசிய பொருட்கள் எல்லாம் கிடைக்காது என்று பீதியடைய வேண்டாம் என்றும் தெரிவித்துள்ளார். நம்பிக்கையோடு இந்த இயற்கை தாக்குதலை நாம் எதிர்கொண்டு இனிவரும் பண்டிகை நாட்கள் வரை பொறுமையும் அமைதியும் காத்து கொரோனாவை முறியடிப்போம் என்றும் கேட்டுக் கொண்டிருக்கிறார். கொரோனா பாதிப்பால் தொழில்துறையில் ஏற்பட்டுள்ள பின்னடைவை சரி செய்வதற்காக பொருளாதார மீட்பு முனைப்புக் குழு ஒன்று அமைக்கப்படும் என்றும் பிரதமர் அறிவித்துள்ளார். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையிலான இந்த குழு கொரோனா வைரஸ் பாதிப்பால் ஏற்பட்டுள்ள பிரச்சினைக்கு நிவாரணம் அளிக்கும் சிறப்பு திட்டத்தை அறிவிக்கும் என்றும் பிரதமர் கூறியுள்ளார். 2012 ஆண்டு தில்லியில் நிகழ்ந்த நிர்பயா பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 4 குற்றவாளிகளும் இன்று அதிகாலை தில்லி திகார் சிறையில் தூக்கிலிடப்பட்டனர். காலை 5:30 மணிக்கு அக்ஷய் தாக்கூர், வினய் சர்மா, பவன் குப்தா, முகேஷ் சிங் ஆகியோர் தூக்கிலிடப்பட்டதாக சிறைத்துறை வட்டாரங்கள் தெரிவித்தன. முன்னதாக தூக்கு தண்டனையை நிறுத்தி வைக்க கோரி கடைசி கட்டமாக தில்லி உயர்நீதிமன்றத்தில் நேற்று மாலை தாக்கல் செய்யப்பட்ட மனுவை நீதிமன்றம் நிராகரித்தது. இதன் பின்னர் குற்றவாளிகளின் தரப்பில் வழக்கறிஞர் ஏ பி சிங் நேற்று இரவு உச்சநீதிமன்றத்தில் அவசர மனு ஒன்றை தாக்கல் செய்தார். தூக்கு தண்டனையை நிறுத்தி வைக்க கோரி அவர் தாக்கல் செய்த மனுவை நீதிபதிகள் ஆர் பானுமதி, அசோக் பூஷன், ஜே ஏ எஸ் போப்னா ஆகியோர் அடங்கிய அமர்வு இன்று அதிகாலை 2:30 மணிக்கு நிராகரித்து உத்தரவிட்டது. இதையடுத்து அவர்கள் 4 பேரும் இன்று தூக்கிலிடப்பட்டனர். திகார் சிறையில் பவன் என்பவர் தூக்கு தண்டனையை நிறைவேற்றியதாகவும் உயிர் போகும் வரை தூக்கில் அவர்களது உடல்கள் தொங்கவிடப்பட்டதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. முன்னதாக குற்றவாளிகள் 4 பேரும் இன்று அதிகாலை 3:30 மணிக்கு எழுப்பப்பட்டு சிறை விதிமுறைகளின்படி அனைத்தும் முடிக்கப்பட்டவுடன் தூக்கு மேடைக்கு அழைத்து செல்லப்பட்டனர். இந்த வழக்கில் 8 ஆண்டுகளுக்கு பிறகு குற்றவாளிகளுக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளது. நிர்பயா வழக்கில் நீதிமன்றத்தால் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட சிறுவன் மட்டும் தண்டனையிலிருந்து விடுவிக்கப்பட்டான். தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டவுடன் திகார் சிறையின் வெளியே துணை ராணுவ படையினர் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தனர். பின்னர் 4 பேரின் உடல்களும் அவர்களது குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்படும் என்று சிறைத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்தியாவில் சுதந்திரத்திற்கு பின்னர் ஒரே நேரத்தில் 4 குற்றவாளிகள் தூக்கிலிடப்படுவது இதுவே முதல் முறையாகும். நாட்டில் கடந்த 30 ஆண்டுகளில் 11 தூக்கு தண்டனைகள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. அதில் நாடாளுமன்றத்தின் மீது தாக்குதல் நடத்திய வழக்கில் அப்சல் குரு 2013 ஆண்டும், மும்பை தொடர் குண்டுவெடிப்பு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட யாகூப் மெமன் 2015 ஆண்டும் தூக்கிலிடப்பட்டனர். இதேபோல் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி படுகொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட சத்வந்த் சிங், படுகொலைக்கு உடந்தையாக இருந்த ஹேகர் சிங் ஆகியோர் திகார் சிறையில் 1989 ஆண்டு தூக்கிலிடப்பட்டனர். 2008 ஆண்டு மும்பை தாக்குதல் சம்பவத்தில் குற்றம் சாட்டப்பட்ட பாகிஸ்தான் தீவிரவாதி அஜ்மல் கசாப் 2012 ஆண்டு புனே அருகே உள்ள எராவடா மத்திய சிறைச்சாலையில் தூக்கிலிடப்பட்டான். கொல்கத்தாவில் பள்ளி சிறுமியை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கி கொலை செய்த வழக்கில் தனஞ்சய் சாட்டர்ஜி 14 ஆண்டுகளுக்கு பின்னர் 2004 ஆண்டு தூக்கிலிடப்பட்டான். நிர்பயா வழக்கில் கடைசியாக நீதி நிலைநாட்டப்பட்டுள்ளதாக அவரது பெற்றோர் தெரிவித்துள்ளனர். குற்றவாளிகள் 4 பேரும் இன்று காலை தூக்கிலிடப்பட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நிர்பயாவின் தாயார் ஆஷா தேவி, தூக்கு தண்டனையிலிருந்து தப்பிக்க குற்றவாளிகள் கடந்த சில மாதங்களாக பல தந்திரங்களை கையாண்டதாகவும், ஆனால் நீதித்துறையின் மீது தங்களுக்கு நம்பிக்கை இருந்ததாகவும், தற்போது அந்த நம்பிக்கை வீண் போகவில்லை என்றும் கூறினார். இதன் மூலம் தமது மகளுக்கு நீதி கிடைத்துள்ளதாக நிர்பயாவின் தந்தை பத்ரிநாத் சிங் கூறினார். 2012 ஆண்டு டிசம்பர் மாதம் 16 தேதி மருத்துவ துணைப்படிப்பு படித்து வந்த நிர்பயா இரவில் பேருந்தில் வீடு திரும்பும்போது 5 பேரால் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டார். உயிருக்கு போராடிய நிலையில் அவருக்கு தில்லியிலும் சிங்கப்பூரிலும் உள்ள தனியார் மருத்துவமனை ஒன்றிலும் சிகிச்சை அளிக்கப்பட்டது. இருப்பினும் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த சம்பவம் நாடு முழுவதும் அப்போது கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. குற்றவாளிகளுக்கு விரைந்து தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்தது. கோவிட் வைரஸ் தொற்றை தடுப்பதற்காக போக்குவரத்து, சுற்றுலா, கலாச்சாரம் உள்ளிட்ட பல்வேறு மத்திய அரசு துறைகள் மேற்கொண்டு வரும் பணிகளுக்கு அத்துறைக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு பாராட்டு தெரிவித்துள்ளது. ரயில்வே, சிவில் விமான போக்குவரத்து, வெளியுறவு உள்ளிட்ட துறைகள் மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் மக்களுக்கு பயனளிப்பை என்றும், கோவிட் தொற்று வராமல் இருக்க உரிய நேரத்தில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்றும் நாடாளுமன்ற நிலைக்குழுவின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது.
மாநிலங்களவை வளாகத்தில் நேற்று நடைபெற்ற இந்த குழுவின் கூட்டத்தில் கலந்து கொண்ட உறுப்பினர்கள் கோவிட் தொற்று பரவாமல் இருக்க அனைத்து துறைகளும் விழிப்போடு பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டது. மத்திய அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகளுக்கு அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் அது வேண்டுகோள் விடுத்துள்ளது. கோவிட் வைரஸ் தொற்றை தடுப்பதற்கு மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக அனைத்து மாநில முதலமைச்சர்களுடன் பிரதமர் நரேந்திரமோடி இன்று காணொலி காட்சி மூலம் ஆலோசனை நடத்துகிறார். ஒவ்வொரு மாநிலத்திலும் எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் மற்றும் வரும் நாட்களில் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் மற்றும் பல்வேறு துறைகளை தயார் நிலையில் வைத்திருத்தல் தொடர்பாக இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்று தெரிகிறது. இதனிடையே நாட்டில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 173 உயர்ந்துள்ள நிலையில் நேற்று மேலும் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மகாராஷ்டிராவில் நேற்று மேலும் 4 பேருக்கு கொரோனா அறிகுறி இருப்பது தெரியவந்துள்ளது. இதனால் அம்மாநிலத்தில் மட்டும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 50 தாண்டியுள்ளது. தெலுங்கானாவில் 7 பேருக்கு கொரோனா பாதிப்பு இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ஆந்திரா மற்றும் கர்நாடகாவில் தலா 2 பேருக்கு நோய் இருப்பது உறுதியாகியுள்ளது. ஏற்கனவே கொரோனா பாதிப்பால் 3 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் பஞ்சாபில் நேற்று மேலும் ஒருவர் பலியாயினார். அவருக்கு சர்க்கரை வியாதி, இதயநோய் இருந்ததாக தெரிகிறது. அதனால் அவர் கோவிட் தாக்கியதும் உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இவரையும் சேர்த்து இந்தியாவில் கோவிட் தாக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 4 உயர்ந்துள்ளது. இதற்கிடையே உலக அளவில் கொரோனாவுக்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 9000 தாண்டியுள்ளது. இதில் ஐரோப்பாவில் மட்டும் 4,134 பேர் பலியாகியுள்ளனர். ஆசிய நாடுகளில் 3,416 பேர் பலியாகியுள்ளனர். 2,00,000 அதிகமானோர் நோய் தாக்கி சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் கொரோனா பாதித்துள்ள இத்தாலி நாட்டில் தவித்து வரும் இந்தியர்களை நாளை ஏர் இந்தியா சிறப்பு விமானம் மீட்டு வரும் என மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. நாட்டில் கொரோனா வைரஸ் தொற்று ஒருவரிடமிருந்து மற்றொருவருக்கு பரவியதற்கு இதுவரை எந்த ஆதாரமும் இல்லை என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்பநலத்துறை இணைச் செயலாளர் லவ் அகர்வால், பல்வேறு துறைகளின் செயலர்கள் அடங்கிய குழு சுகாதாரம், கப்பல் போக்குவரத்து, உள்துறை, சிவில் விமான போக்குவரத்து, வெளியுறவுத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் அமைச்சகங்கள் அடங்கிய குழு அளித்த பரிந்துரையின் அடிப்படையில் இத்தெரிவிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். கோவிட் தொற்றை தடுக்க மத்திய மாநில அரசுகள் தீவிரமான முயற்சிகளில் இறங்கியுள்ளதாகவும் அவர் கூறினார். விமான போக்குவரத்து விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகள் தற்காலிகமானவை என்றும் நேரத்திற்கு ஏற்ப அவை மாற்றியமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். மக்கள் கூட்டமாக கூடுவதை தவிர்க்க வேண்டும் என்று ஏற்கனவே மாநில அரசுகள் மூலமாக அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பேருந்துகள், ரயில்கள், மெட்ரோ ரயில்கள், விமானங்கள் தங்களது இயக்கத்தை குறைத்துக் கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அதே நேரத்தில் அத்தியாவசிய பணிகள் தடையில்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நாளை மறுநாள் முதல் இந்தியாவிற்கு வரும் அனைத்து சர்வதேச பயணிகள் விமானத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து மத்திய அரசு விடுத்துள்ள அறிக்கையில் கோவிட் வைரஸ் தொற்றை தடுக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் நாடு முழுவதும் 150 மேற்பட்ட ரயில்களை ரயில்வே நிர்வாகம் ரத்து செய்துள்ளது. தமிழ்நாட்டில் கேரள மாநிலத்தை ஒட்டியுள்ள திருநெல்வேலி, தென்காசி மாவட்டங்களிலும் கோவையிலிருந்தும் கேரளாவுக்கு செல்லும் பயணிகள் ரயில் இம்மாதம் 31 வரை ரத்து செய்யப்பட்டுள்ளன. இதேபோல் ரயில்வே, மாணவர்கள், நோயாளிகள், மாற்றுத்திறனாளிகள் ஆகியோருக்கு அளிக்கப்படும் சலுகைகள் உட்பட மற்ற சலுகைகள் அனைத்தையும் தற்காலிகமாக ரத்து செய்துள்ளது. பொதுமக்கள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த பல நகரங்களில் பெரிய வணிக வளாகங்கள் மூடப்பட்டுள்ளன. மத்திய மாநில அரசு ஊழியர்கள், தனியார் நிறுவன ஊழியர்கள் வீடுகளிலிருந்து பணியாற்ற உத்தரவிடப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் வாரச்சந்தைகள் அனைத்தையும் 31 வரை மூட வேண்டும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். கோவிட் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் நேற்று இரவு அறிக்கை ஒன்றை வெளியிட்டார். அனைத்து மருத்துவமனைகளிலும் போதுமான அளவு ஊழியர்களும் பாதுகாப்பு கவசங்களும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார். ஒவ்வொரு ஊராட்சி, பேரூராட்சி, நகராட்சிகளில் மக்கள் கூடும் இடங்களில் 2 கிருமி நாசினி தெளிக்க வேண்டும். ரயில், மெட்ரோ ரயில், நீதிமன்றம், விமான நிலையம், பேருந்து நிலையங்களில் தினமும் 3 கிருமி நாசினி தெளிக்க வேண்டும். அனைத்து வகை ஊழியர்களுக்கும் நோய் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். பணியாளர்களை வீட்டிலிருந்தே பணியாற்ற அனுமதிக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். வரும் 31 வரை வாரச்சந்தைகள் அனைத்தும் மூடப்பட வேண்டும். பெரிய ஜவுளி கடைகள், நகைக்கடைகள், பல்வகை பொருட்கள் விற்பனை செய்யும் கடைகள் ஆகியவை நாளை முதல் 31 வரை மூடப்பட வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ள முதலமைச்சர், நகைக்கடைகளில் ஏற்கனவே நகை வாங்க முன்பதிவு செய்தவர்களுக்கு அதை வாங்கி செல்வதற்கு மட்டும் ஒருவழி பாதையை அனுமதிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளார். அதே நேரத்தில் அத்தியாவசிய பொருட்கள் விற்கும் மளிகைப் பொருட்கள், பல்பொருள் அங்காடிகள், காய்கறி கடைகள், மருந்தகங்கள், உணவகங்கள் செயல்படலாம் என்றும் உத்தரவிட்டுள்ளார். சென்னை வடபழனி முருகன் கோவில் முதல் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் வரை பெரிய கோவில்களில் வரும் 31 வரை பக்தர்கள் தரிசனம் நிறுத்தப்படுவதாக கூறியுள்ள முதல்வர்,
ஆனால் கோவில்கள் பூஜைகள் வழக்கம் போல் நடைபெறும் என்று தெரிவித்துள்ளார். தேவாலயங்கள் மசூதிகளில் இதே நடைமுறை பின்பற்ற வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். பிற மாநிலங்களிலிருந்து தமிழகத்திற்கு வரும் ரயில் மற்றும் பேருந்துகளை குறைக்கவும் உள்நாட்டு விமான நிலையத்தில் சோதனையை தீவிரப்படுத்தவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். கோவிட் வைரஸ் தொற்றை தடுக்க இந்த நடவடிக்கைகளுக்கு மக்கள் ஆதரவு தர வேண்டும் என்று முதலமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் சர்வதேச விமானங்கள் மட்டுமல்லாமல் உள்நாட்டில் இயக்கப்படும் விமானங்களில் வரும் பயணிகளில் மருத்துவ சோதனையிட உத்தரவிடப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்திருக்கிறார். உள்நாட்டு விமான நிலையத்தில் பயணிகள் வருகை பகுதியில் கொரோனா வைரஸ் தொற்றை தடுக்க மேற்கொள்ளப்பட்டுள்ள பணிகளை நேற்று நேரில் ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். தமிழ்நாட்டில் தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் விமான நிலையத்தில் விமான போக்குவரத்து ஆணையரமும் மாநில சுகாதாரத்துறையும் இணைந்து இதற்கான பணிகளில் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். உள்நாட்டு விமான நிலையத்தில் நாள்தோறும் 160 மேற்பட்ட விமானங்கள் இயக்கப்படுவதாகவும் அவற்றிலிருந்து வரும் பயணிகளிடம் மருத்துவ சோதனை மேற்கொள்ள பல்வேறு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மருந்து கடைகளில் மருத்துவர்களின் சீட்டு இல்லாமல் மருந்து தரக்கூடாது என்று கூறிய அமைச்சர், கூட்டம் அதிகமான இடங்களில்தான் கொரோனா வைரஸ் தொற்று வேகமாக பரவும் என்பதால் அதனை தடுக்க அரசு எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். அண்டை மாநிலத்துக்கும் டிராவலை தவிருங்க, அண்டை நாட்டுக்கும் டிராவலை தவிருங்க தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். சோ நிச்சயமா எல்லோரும் இதனுடைய அந்த சீரியஸ்னஸ் உணர்ந்து எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுப்பார்கள் என்று நம்புகின்றோம். நாடாளுமன்றத்திற்கு புதிய கட்டிடம் வரும் 2022 ஆண்டிற்குள் கட்ட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தற்போதுள்ள நாடாளுமன்ற கட்டிடம் பழமையாகிவிட்டதால் அதற்கு பதிலாக புதிய கட்டிடம் கட்ட அரசு திட்டமிட்டுள்ளது. தற்போதைய நாடாளுமன்றத்தின் மைய மண்டப அரங்கு 678 சதுர மீட்டர் பரப்பளவு கொண்டது. இதில் மக்களவை 1340 சதுர மீட்டர் பரப்பளவு கொண்டது. இதேபோன்ற வடிவமைப்பில் புதிய நாடாளுமன்றத்தை வடிவமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா தலைமையிலான நாடாளுமன்ற நிலைக்குழு ஆய்வு செய்துள்ளது. இதில் புதிய கட்டட வடிவமைப்பு இறுதி செய்யப்படும். புதிய கட்டடமும் பழைய கட்டடம் போல் இருக்கும். உறுப்பினர்கள் அமர்வதற்கு கூடுதல் வசதிகள் செய்து தரப்படும். மக்களவையில் மட்டும் 1200 எம்பிக்கள் அமரும் வகையில் இருக்கைகள் பொருத்தப்படும். மாநிலங்களவையில் 500 எம்பிக்கள் அமரும் வகையில் இருக்கைகள் அமைக்கப்படும். எல்லா எம்பிக்களுக்கும் தனி அறைகள் கொடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய பிரதேசத்தில் கமல்நாத் தலைமையிலான காங்கிரஸ் அரசு மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பு இன்று மாலை நடைபெறவுள்ளது. அம்மாநிலத்தில் கமல்நாத் தலைமையிலான காங்கிரஸ் அரசுக்கு அளித்து வந்த ஆதரவை 22 எம்எல்ஏக்கள் விலக்கிக் கொண்டுள்ளனர். ஜோதிர் ஆதித்ய சிந்தியா ஆதரவாளர்கள் ஆன இவர்கள் தங்கள் ராஜினாமா கடிதத்தையும் சட்டப்பேரவைத் தலைவருக்கும் ஆளுநருக்கும் அனுப்பி வைத்தனர். இதனால் பெரும்பான்மையை இழந்த கமல்நாத் அரசு இதுவரை பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்கவில்லை. இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் பிஜேபி சார்பில் வழக்கு தொடரப்பட்டது. இதனை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான அமர்வு இன்று பேரவையை கூட்ட வேண்டும் என்றும் மாலை 5 நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்றும் உத்தரவிட்டது. வாக்கெடுப்புக்கு தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்றும் நீதிமன்றம் கூறியுள்ளது. இந்நிலையில் 16 காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களின் ராஜினாமா கடிதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதாக பேரவைத் தலைவர் பிரஜாபதி கூறியுள்ளார். நம்பிக்கை வாக்கெடுப்பு குறித்து செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த அவர், நீதிமன்ற வழிகாட்டுதல் படியும் அரசியல் சாசனத்தின் அடிப்படையிலும் வாக்கெடுப்பு நடைபெறும் என்றும் கூறினார். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் முதலமைச்சரும் பிஜேபி மூத்த தலைவருமான சிவராஜ் சிங் சௌஹான், உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தப்படுவதை பேரவைத் தலைவர் உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். நாடு முழுவதும் அறிவிக்கப்பட்ட ஒரே தேசம் ஒரே ரேஷன் கார்டு திட்டம் தமிழகத்தில் ஏப்ரல் 1 முதல் அமல்படுத்தப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் உணவு மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் அஇஅதிமுக உறுப்பினர் மயிலாடுதுறை ராதாகிருஷ்ணன் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர், நெல்லை மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் ஏற்கனவே இத்திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டு வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்றார். தமிழகம் முழுவதும் ஏப்ரல் 1 முதல் இத்திட்டம் அமல்படுத்தப்படுவதால் எந்த ரேஷன் கடைகளுக்கும் சென்று பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம் என்றும் அவர் கூறினார். ஒரு மாநிலத்திலிருந்து புலம்பெயர்ந்து மற்றொரு மாநிலத்திற்கு செல்லும் தொழிலாளர்களுக்கு ஒரே தேசம் ஒரே ரேஷன் கார்டு திட்டம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்றும் அமைச்சர் காமராஜ் தெரிவித்தார். கோவிட் நோய் பரவல் அச்சம் காரணமாக தமிழகத்தில் பிஜேபி நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இம்மாதம் இறுதி வரை ஒத்திவைத்துள்ளதாக கட்சியின் மாநில தலைவர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சென்னை தியாகராய நகரில் உள்ள பிஜேபி தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் நேற்று இரவு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கட்சி அலுவலகத்திற்கு தொண்டர்கள் யாரும் வரவேண்டாம் என்று கேட்டுக் கொண்டார். கோவிட் தடுப்பு நடவடிக்கையில் தமிழக அரசு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக பாராட்டு தெரிவித்த அவர், நாட்டு மக்களுக்கு பிரதமர் மோடி விடுத்த வேண்டுகோள்களை ஏற்று பின்பற்றுமாறு கேட்டுக் கொண்டார்.
ஏழை மக்களின் அன்றாட வாழ்க்கை இதன் மூலம் எந்த விதத்திலும் பாதிக்கப்படக்கூடாது என்பதுதான் மத்திய அரசின் நோக்கம் என்றும் எல் முருகன் தெரிவித்தார். அடுத்து வருவது விரைவுச் செய்திகள். தமிழகம் புதுச்சேரி மண்டலத்தின் மத்திய ஜிஎஸ்டி மற்றும் கலால் துறை தலைமை ஆணையராக ஜி வி கிருஷ்ணாராவ் பொறுப்பேற்றுக் கொண்டார். இதற்கு முன் கவுஹாத்தியில் 7 வடகிழக்கு மாநிலங்களின் ஜிஎஸ்டி மற்றும் சுங்கத்துறை தலைமை ஆணையராக இவர் பணியாற்றியுள்ளார். 1987 IRS அதிகாரியாக பணியில் சேர்ந்த இவர் சென்னை, ஹைதராபாத், குண்டூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பணியாற்றியுள்ளார். மத்திய மாநில அரசுகள் மேற்கொள்ளும் கோவிட் வைரஸ் தடுப்பு நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கும் வகையில் சென்னையில் உள்ள பிஜேபி தலைமை அலுவலகத்திற்கு தொண்டர்கள் வருவதை தவிர்க்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் மாவட்டம் மண்டலம் அளவில் நடைபெறும் அனைத்து கட்சி நிகழ்ச்சிகளையும் தற்காலிகமாக ஒத்திவைக்குமாறும் அக்கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் நரேந்திரன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. மக்கள் பிரதிநிதிகள், அரசு ஊழியர்கள் மற்றும் மருத்துவத் துறையினர் தவிர 65 வயதிற்கு மேற்பட்ட குடிமக்கள் வீட்டிலேயே இருக்குமாறு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. மேலும் 10 வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளையும் வெளியிடங்களுக்கு அழைத்துச் செல்ல வேண்டாம் எனவும் ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. தனியார் துறையைச் சேர்ந்த ஊழியர்களை வீட்டிலிருந்தே பணியாற்ற செய்ய வேண்டும் என்றும் நிறுவனங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. திருவள்ளூர் ரயில் நிலையத்தில் கிர்கிஸ்தான், ரஷ்யா ஆகிய நாடுகளைச் சேர்ந்த 13 பேருக்கு மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. தமிழகத்தில் உள்ள மசூதிகளை பார்வையிடுவதற்காக வருகை தந்துள்ள இந்த 13 பேரிடமும் மருத்துவ பரிசோதனை மேற்கொண்டதில் கொரோனா வைரசுக்கான அறிகுறி எதுவும் தென்படவில்லை என்று மருத்துவர்கள் உறுதியளித்தனர். தமிழக கேரளா எல்லைப் பகுதிகளில் உள்ள பழங்குடியின கிராமங்களில் வனத்துறையினர் மற்றும் சுகாதாரத்துறையினர் கோவிட் வைரஸ் விழிப்புணர்வு பிரச்சாரங்களில் ஈடுபட்டு வருவதாக நீலகிரி மாவட்ட ஆட்சியர் இன்னசென்ட் திவ்யா கூறியுள்ளார். குன்னூரில் நடைபெற்ற தொற்றுநோய் தடுப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர், சமூக வலைதளங்களில் வதந்திகளை பரப்பினால் கடும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று எச்சரித்தார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் கொரோனா வைரசால் 2 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக சமூக வலைதளத்தில் வதந்தி பரப்பிய ஒருவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். மத்திய மாநில அரசுகள் கொரோனா வைரஸ் தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரமாக மேற்கொண்டு வரும் நிலையில் பொதுமக்களின் நம்பிக்கையை சீர்குலைக்கும் வகையில் யாரும் வதந்தி பரப்ப வேண்டாம் என்றும் காவல்துறையினர் கேட்டுக் கொண்டுள்ளனர். கோவிட் வைரஸ் பாதிப்பின் காரணமாக அடுத்த மாதம் 5 தேதி நடைபெறுவதாக இருந்த குரூப் 1 முதல்நிலை தேர்வு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தேர்வர்களின் உடல்நலத்தில் அக்கறை கொண்டு இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் அனைத்து சோதனை சாவடி மையங்களிலும் தீவிரமாக கண்காணிப்பு மேற்கொள்ளப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் வடநேரே கூறியுள்ளார். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கொரோனா வைரஸ் பாதிப்பு குறித்து அறிந்து கொள்ள மாவட்ட நிர்வாகம் சார்பில் 24 மணி நேரமும் இயங்கும் பேரிடர் மையம் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். உலக வங்கி வழங்கிய 3000 கோடி ரூபாயினை கொண்டு சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் வெள்ள நீர் வீணாகாமல் இருப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக பாலாற்று வடிநில கண்காணிப்பு பொறியாளர் முத்தையா கூறியுள்ளார். ஆரணி மற்றும் கொசஸ்தலை ஆற்று வடிநிலங்களில் இந்த ஆண்டு 82 ஏரிகளில் குடிமராமத்து பணிகள் நடைபெறவுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அடுத்து வருவது உலகச் செய்திகள். மலேரியா எதிர்ப்பு மருந்துகள் மூலம் அனைத்து விதமான கோவிட் வைரஸ் நோய்களை குணப்படுத்த முடியும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த மருந்துகள் தற்போது தாராளமாக கிடைப்பதாகவும் கோவிட் குணப்படுத்த உடனடி சிகிச்சை துவக்கப்பட்டுவிட்டதாகவும் கூறினார். கோவிட் வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த அமெரிக்காவின் உணவு மற்றும் மருந்து துறை புதிய மருந்தை கண்டுபிடிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் அதிபர் டிரம்ப் தெரிவித்தார். இதனிடையே அமெரிக்காவில் கோவிட் பாதிப்பால் நிகழ்ந்த உயிரிழப்பு 100 தாண்டியுள்ளது. அமெரிக்காவில் கோவிட் வைரஸ் காரணமாக 10,000 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். கோவிட் வைரஸ் தொற்று நோய்க்கு அமெரிக்க எம்பிக்கள் 2 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். கோவிட் ஒழிப்பு பணிக்காக நிவாரண நிதி ஒதுக்கும் மசோதா மீதான விவாதம் அமெரிக்க நாடாளுமன்றத்தில் முடிவடைந்த 24 மணி நேரத்திற்குள் மரியோ டயஸ் பால் மற்றும் பென் எம் சி ஆடம்ஸ் இவர்கள் இருவருக்கும் நோய் தொற்று இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது.
58 வயதான டயஸ் பால் வாஷிங்டனில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் தம்மை தாமே தனிமைப்படுத்திக் கொண்டுள்ளார். ஏற்கனவே குடியரசுக் கட்சியின் எம்பிக்கள் ஸ்டீவ் ஸ்கேல்ஸ், ஜூ ஃப்ரோசன் மற்றும் ஆன் வாக்னர் ஆகிய மூவரும் தங்களை தாங்களே தனிமைப்படுத்தி பாதுகாப்புடன் தங்கியுள்ளனர். இலங்கையில் அடுத்த மாதம் 25 தேதி நடைபெறுவதாக இருந்த நாடாளுமன்ற தேர்தல் ஒத்திவைக்கப்படுவதாக அந்நாட்டு தலைமை தேர்தல் ஆணையர் மஹிந்தா தேசப்பிரியா கூறியுள்ளார். கோவிட் வைரஸ் தொற்றுநோய் காரணமாக தேர்தல் ஒத்திவைக்கப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். தேர்தலில் போட்டியிட மனு தாக்கல் செய்தவர்கள் மறுதேதி அறிவிக்கப்பட்ட பின்னர் புதிதாக மனு தாக்கல் செய்ய தேவையில்லை என்றும் அவர் தெரிவித்தார். பொது தேர்தலுக்கான மறுதேதி விரைவில் அறிவிக்கப்படும் என தேர்தல் ஆணையர் கூறினார். ஐஎஸ் தீவிரவாத இயக்கத்துடன் இணைவதற்காக முயற்சி மேற்கொண்ட பாகிஸ்தான் மருத்துவர் அமெரிக்காவில் கைது செய்யப்பட்டுள்ளார். 28 வயதான முகமது மசூத் என்ற இந்த மருத்துவர் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகருக்கு விமானத்தில் வந்திறங்கி கார்கோ கப்பல் மூலம் சிரியாவுக்கு சென்று ஐஎஸ் தீவிரவாத அமைப்பில் சேருவதற்கு உதவி கோரியபோது பிடிபட்டதாக அமெரிக்க நீதித்துறை தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் மினிபோலிஸ் சர்வதேச விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்ட பாகிஸ்தான் மருத்துவர் பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். விசாரணை நடத்திய நீதிபதி அவரை வருகிற 24 தேதி வரை காவலில் வைக்க உத்தரவிட்டார். அடுத்து வருவது விளையாட்டுச் செய்திகள். கோவிட் அச்சம் காரணமாக ஒலிம்பிக் போட்டிகளை தள்ளி வைப்பதே சிறந்தது என்று இந்திய பேட்மிண்டன் தலைமை பயிற்சியாளர் புலாலா கோபிசந்த் தெரிவித்துள்ளார். சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி திட்டமிட்டபடி போட்டி நடைபெறும் என அறிவித்திருந்த சூழலில் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த யோசனையை தெரிவித்தார். தற்போது போட்டி நடத்துவதற்கான ஏற்பாடுகளை சர்வதேச ஒலிம்பிக் சங்கம் துவக்கிவிட்டதாகவும் தற்போதைய சூழலில் ஒவ்வொரு குடிமகன்களின் உடல் ஆரோக்கியமும் பாதுகாப்பும் மிக முக்கியம் என்றும் புலாலா கோபிசந்த் கூறினார். டோக்கியோவில் வருகிற ஜூலை 24 தேதி முதல் ஆகஸ்ட் 9 தேதி வரை ஒலிம்பிக் போட்டி நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. உலகில் புகழ்பெற்ற கால்பந்து போட்டித் தொடர்களில் ஒன்றான இங்கிலீஷ் பிரீமியர் லீக் அடுத்த மாதம் 30 தேதி வரை ஒத்திவைக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து வெளியிட்டுள்ள அறிக்கையில் கொரோனா வைரஸ் தடுப்பு நடவடிக்கையாக இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக ஏப்ரல் 3 தேதி வரை இந்த தொடர் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது மேலும் சில நாள் கால்பந்து தொடர் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இனி தொடர்வது நாளிதழ்களில் இன்று. கொரோனா வைரஸ் குறித்து வதந்திகளை பரப்பினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் காவல்துறை தலைமை இயக்குநர் திரிபாதி எச்சரிக்கை தினத்தந்தி. நாட்டின் மக்கள் தொகையில் 90% பேருக்கு ஆதார் அடையாள எண் வழங்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தில் மத்திய அமைச்சர் சஞ்சய் தோத்ரே தகவல். தினமணி. ஐஐடி கல்வி நிறுவனங்களில் பொறியியல் படிப்பில் சேர்வதற்கான ஜேஇஇ நுழைவுத் தேர்வு தேதியை தள்ளி வைக்க சுகாதாரத்துறை அறிவுறுத்தல். தினமலர். கொரோனா பாதிப்பு காரணமாக கேரள மக்களுக்கு 1 ரேஷன் பொருட்களை இலவசமாக வழங்கப்படும். முதலமைச்சர் பினராயி விஜயன் அறிவிப்பு. தினகரன். கொரோனா பாதிப்பு ரேஷனில் 6 பொருட்களை ஒரே முறையில் வழங்க மத்திய அரசு திட்டம். அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான் தகவல். இந்து தமிழ் திசை. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கோவிட் அச்சுறுத்தலை முறியடிக்க நாளை மறுநாள் மக்கள் சுயமாக ஊரடங்கை கடைபிடிக்க வேண்டும். பிரதமர் நரேந்திரமோடி வேண்டுகோள். கொரோனா வைரஸ் தொற்று தடுப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக அனைத்து மாநில முதலமைச்சர்களுடன் பிரதமர் இன்று ஆலோசனை. நிர்பயா பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளிகள் 4 திகார் சிறையில் இன்று அதிகாலை தூக்கிலிடப்பட்டனர். நீதி நிலைநாட்டப்பட்டுள்ளதாக நிர்பயா பெற்றோர் பேட்டி. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தமிழ்நாட்டில் வாரச்சந்தைகள் அனைத்தையும் வரும் 31 தேதி வரை மூட வேண்டும். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவு. மலேரியா எதிர்ப்பு மருந்துகள் மூலம் அனைத்து விதமான கோவிட் வைரஸ் நோய்களை குணப்படுத்தலாம். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப்.
கோவிட் எதிரொலி இலங்கை நாடாளுமன்ற தேர்தல் ஒத்திவைப்பு. கோவிட் அச்சம் காரணமாக ஒலிம்பிக் போட்டிகளை தள்ளி வைப்பதே சிறந்தது. இந்திய பேட்மிண்டன் தலைமை பயிற்சியாளர் புலாலா கோபிசந்த். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் காலை 10 மணிக்கு. வணக்கம்.